தீபாவளினாலே அசைவ பிரியர்களுக்கு மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் இருந்தா தான் முழுமையா தீபாவளி கொண்டாடின திருப்தி இருக்கும். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம சுவையான மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மசாலா உதிராம மீன் வறுவல், மிளகு கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த மெத்தட்ல உங்க வீட்டுல இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். முதல்ல நம்ம சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம், கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 6 வரமிளகாய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில அது எல்லாமே கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வறுபட்ட பிறகு கூடவே ஒரு 6-7 பல் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு முறை வறுத்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரணும், இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததாக அதே குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே ஒரு 3-4 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு, 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க, கூடவே ஒரு சின்ன துண்டு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து எப்பவுமே கலந்து வாங்குங்க, அதாவது அந்த எலும்பு பீஸு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கலந்து வாங்கினீங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குங்க, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மட்டன் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கும்போது மட்டன் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு எப்பயுமே அந்த மாதிரி மட்டனை ஒரு 3-5 ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எந்த பொருளும் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்குங்க, கூடவே தேவையான அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. சில பேருக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், கொஞ்சம் திக்காக இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த இடத்துல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை இப்போ மூடி வச்சுருங்க. சரியா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், 7 விசில் விடுங்க. 7-8 விசில் தாராளமாக விடலாம், ஆனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ 8 விசில் வச்சுருக்கேன் நான், நல்லா அந்த ப்ரெஷர் எல்லாம் இறங்கின பிறகு வெயிட்டை 8 எடுத்துகிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ஜோராக நல்லா மனம் வாசனை அப்படியே கும்முன்னு இருக்குது, அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அந்த குழம்போட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள், தோசையோட இட்லியோட சாதத்தோட எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இது இப்போ கடைசியாக ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் பெரிஞ்சிருக்கும், ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு தட்டிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சு விட்டுருக்கேன். தாளித்த உடனே மூடிடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் நல்ல ஒரு ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் தூவி விட்டுக்குங்க. அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மட்டன். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா காரசாரமாகவும் இருக்கும், சூடான இட்லி அதுவும் நல்லா பஞ்சு போல் நல்ல சூடான இட்லியோட இந்த மட்டன் குழம்பை அப்படி இப்படி தொட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு உள்ளே இறங்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து சொன்னால் புரியாது, சுவைத்தால் தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிளகு கோழி வறுவல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு காரசாரமான ஒரு சூப்பரான ரெசிபி இது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க, ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்குங்க, கூடவே ஒரு 4 காஷ்மீரி வரமிளகாய் நான் சேர்க்குறேன் இன்றைக்கி, ஏன்னா இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக. இது இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்குங்க, மிளகாய் வந்து கரிஞ்சிடக்கூடாது. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு, இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததான் மறுபடியும் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை, அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு அந்த கொத்தமல்லி விதை வறுபடுற அளவுக்கு வறுத்துக்குங்க, ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு,
அடுத்ததா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துங்க நல்ல ஒரு வாசனை வரும் எப்பவுமே இந்த மாதிரியான ரெசிபிக்கு நம்ம மசாலாவை ஃப்ரெஷா வறுத்து அரைச்சோம் அப்படினா அந்த ரெசிபியோட டேஸ்டே வந்து வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லலாம் இப்ப வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு நல்லா வறுபட்டுடுச்சு அதே சமயத்துல கரிஞ்சிட கூடாது இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து அதே panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் காஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயம் நீளவக்கல கட் பண்ணி எடுத்துக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்க கூடாது இதல வெங்காயம் நல்ல சிவந்து வரணும் பொன்முறுவலா சிவந்து வரணும் அந்த மாதிரி சிவந்து வரும்போது தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை மிக்ஸில சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடர் அரைச்சு எடுத்துக்கங்க வெங்காயமும் நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா சிவந்து வரணும் இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திங்க அடுத்து அதே panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பிழிந்து சேர்த்துக்கங்க இப்போ இத வந்து பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க கூடவே நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்க போறேன் லெக் பீஸ் சேர்த்து செஞ்சீங்கனா ரொம்ப அருமையா இருக்கும் இது அதனால நான் இன்னைக்கு ஒரு 3 லெக் பீஸ் எடுத்துக்கேன் கூடவே மற்ற பீசஸ் எல்லாமே சேர்த்துக்கேன் சேர்த்துக்கங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கங்க பார்க்கிறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும் சிக்கன் செய்யும்போது இந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்து செய்தீங்கனா உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வரும் அதே சமயத்துல எந்தவிதமான ஸ்மெல்லும் வராது இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திட்டு இருக்கும் பொழுதே நாம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸில சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி அடுத்து சிக்கனும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு இப்போ இதல நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மறுபடியும் அந்த மசாலா அந்த சிக்கன் மேல நல்ல கோட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாவே கோட் ஆயிடுச்சு இப்பவே பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு இப்போ இதல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த வெங்காய விழுதியையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இதல நம்ம தண்ணி சேர்த்துறலாம் தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இது இப்போ நல்லா மூடி வச்சிருங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேகட்டும் அப்பதான் வந்து கறி நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு இத நம்ம திறந்து பார்த்தலாம் அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஈர்த்துக்குச்சு அதே சமயத்துல நல்ல கிரேவி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பதத்து கிடைக்கும் அதாவது ஒரு கிரேவி பதத்து கிடைக்கும் இப்போ வந்து ஓபன்லயே வச்சிட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டீங்கனா உங்களுக்கு dry ஆக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க நல்லா dry ஆகிடுச்சு பாருங்க உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா நீங்க அந்த அதாவது முதல் ஸ்டேஜோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு dry ஆ இந்த மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்தீங்க அப்படினா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி dry ஆ வந்துரும் பார்க்கவே அருமையா சூப்பரா இருக்கு சிக்கனும் நல்ல சாஃப்ட்டா வெந்திருக்கு இப்போ இதல கொஞ்சமா கொத்தமல்லி கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க அவ்வளவுதான் ஒரு சூப்பரான dry pepper chicken recipe ரெடி ஆயிடுச்சு நல்ல காரசரமா சுவையா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அசத்தலா இருக்கும் ஹோட்டல் சுவையெல்லாம் தோத்துடும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சுவையான மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சில பேருக்கு மட்டன் பிடிக்காது ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதற்கு முதல்ல ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து எலும்பு சதை எல்லாம் கலந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்போதான் வந்து சுக்கா வந்து நல்லா சுவையா இருக்கும் எப்பவுமே மட்டன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்காம இப்படி சேர்த்து பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் எப்பவுமே மட்டன் வந்து கொஞ்சம் நீர் விடும் அதனால இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க நிறைய சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க குக்கரை ஜஸ்ட் மேலே மூடி மட்டும் அப்படியே வைக்கிறேன் அதாவது லாக் பண்ணாம ஜஸ்ட் மூடி மட்டும் அப்படியே வைக்கிறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்ல இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம இப்ப திறந்து பார்த்திடலாம் பாருங்க நல்ல நீர் விட்டுருக்கு பாருங்க இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க நிறைய சேர்க்காதீங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம இதற்கு தேவையான மசாலா ஒன்று ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க 1 டேபிள்ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை 1 டேபிள்ஸ்பூன் மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் 2 வரமிளகாய்
இதில் நம்ம வேறு எதுவும் காரம் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. அதாவது கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்ப்போம். இதில் வந்து மிளகு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த மட்டன் சுக்கா வந்து சுவையாக இருக்கும். இப்போ இதனுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. இப்போ ஒரு பாதி வறுபட்ட பிறகு 4-5 கிராம்பு 2 இன்ச்சு சைஸில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நல்லா இப்போ ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அடுத்ததான் ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் நறுமணத்துக்காக, இப்பையும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம், அதனால் குறைவாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்முருவலாக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் நல்ல ப்ரெஷர் வந்து இறங்கியிருக்கு. தண்ணி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைவாகவே வைங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. பாருங்கள், நிறைய வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து மறுபடியும் நம்ம கொதிக்க விடும்போது அந்த கறி வந்து ஹார்டாகிடும். அதனால் எப்பவுமே வந்து இதுதான் வந்து சரியான பதம், பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் அந்த மட்டனும் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கலந்து விட்டுங்க. ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த இடத்துல மிளகாய் பொடி அதாவது காரத்துக்கு ஏற்றவரை நீங்கள் கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டன், அதை வந்து அந்த தண்ணியோடையே சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி, அந்த மசாலா பொடி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்க்கல. கிட்டத்தட்ட இந்த பொடி வந்து எனக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிடைச்சிது. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அப்படியே எடுத்துட்ட வச்சுட்டேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து சேருங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த தண்ணி எல்லாமே ஈர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு பர்ஃபெக்டான நல்ல மணக்க மணக்க சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மட்டன் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும், நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8 பல்ல அளவுக்கு பூண்டு, 1/4 கப் கொத்தமல்லி இலைகள், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 எலுமிச்சைப்பழ ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்குங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்துதான் நான் இன்றைக்கி மஞ்சள் மீன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இந்த மசாலாவுக்கு எந்த மீன் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை அந்த பிளேட்டில் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு மீன் துண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பக்கமும் நல்லா மசாலா நல்லா படுற அளவுக்கு இந்த மாதிரி தடவி விட்டுக்குங்க. அது மாதிரி மசாலா அந்த மீனில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. எக்ஸஸ் மசாலாவை அதாவது கொஞ்சம் கூடுதலாக மசாலா இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே கையால் இந்த மாதிரி லைட்டாக வழித்து விட்ட மாதிரி எடுத்துங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு மசாலா உதிராமல் இருக்கும். இப்போ இது உடனே செஞ்சால் நல்லாயிருக்காது. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் வச்சோம் இந்த மசாலா நல்லா ஊறணும் அந்த மீனில். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம தவாவில் போட்டுக்கலாம். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. தவா நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பீஸை வச்சிடலாம்.
ரெண்டு ரெண்டு பீஸா வறுத்தீங்கன்னா சரியா இருக்கும். எப்பவுமே மீன் வறுக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்தீங்க அப்படின்னா சட்டுன்னு மேலே வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும், உள்ள வந்து சரியா வேகாத மாதிரி இருக்கும். அதனால மிதமான தீயில வச்சு வறுத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், மசாலா கொஞ்சம் கூட உதிராம இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்ப இதை திருப்பி போட்டுக்குங்க. இப்ப மறுபடியும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்ப பாருங்க மசாலா கொஞ்சம் கூட உதிரல, இதை மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் கேப்ல திருப்பி போட்டுக்குங்க. இதை எடுத்துட வேண்டிதான், இதை எடுக்கும்பொழுது சட்டுன்னு அப்படியே எடுக்காம அந்த தோசை தவாலே ஒரு ஓரமா இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் எக்ஸஸ் எண்ணெய் எல்லாமே அந்த தவாவுக்கு நடுவில் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் இல்லை ஒரு 40 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா எட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதான் சூப்பரான வஞ்சிர மீன் வறுவல். கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை மேலே பிழிஞ்சு விட்டுட்டு வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.